ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் நாம நம்ம சேனல்ல இந்தியன் அடால்ட்டு மூவிஸ் மட்டும் இந்தியன் அடால்ட் வெப்சீரிஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாக்கல சொல்லிட்டு ஒரு வேற லெவல் சூப்பரான வெப்சீரிஸ் தாங்க பார்க்க போறோம் ஆல்ரெடி இந்த வெப்சீரிஸோட சீசன் ஃபர்ஸ்ட் எபிசோட நான் போட்டுட்டேங்க இன்னைக்கு சீசன் ஒன்னோட செகண்ட் எபிசோட தாங்க போகிறோம் போறோம் வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க பெல் பட்டனா ஆல் அவைங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்டா நோட்டிபேஷன்ல காட்டும் நம்ம போற எல்லா வெப்சீரீஸோட லிங்க் நம்மளோட பிளாக்ல இருக்குங்க அதனோட லிங்க் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா நம்ம யூடியூப் சேனலோட அபவுட்ல பாத்தீங்கன்னா அங்க பிளாக்னு ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க எப்ப யூடியூப் இதுக்கு எனக்கு மெயில் போட்டு திட்டா போறான்னு தெரியல அது வரைக்கும் நீங்க என்ஜாய் பண்ணுங்க சரி ஓகே காய்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வெப் வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம டிங்கோட வீட்டை தாங்க காட்டுறாங்க வீட்டுக்குள்ள பார்த்தனா டிங்க் ரொம்ப மும்முரமா விளையாண்டுட்டு இருக்கும் போது அவங்களோட அண்ணியான நம்ம ஹீரோனி என்ன பண்றாங்கன்னா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க அப்ப அதே இடத்துக்கு வந்த ஹீரோனோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா ஏமா எனக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டியா சீக்கிரமா எடுத்துருவோம் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு சொல்லும்போது நம்ம ஹீரோனி என்ன பண்றாங்கன்னா அவருக்கு தேவையான லஞ்ச் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துட்டு வந்து அவர் கையில் கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாமே இருக்குது மறக்காம சாப்பிடுங்க அப்படின்னு இவங்க ரொம்ப பாசமாக சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு பிடிச்சது இந்த காய்கறி மட்டும் இல்லை ஒன்று இந்தா ஒன்று நான் எடுத்துக்கவா அப்படின்னு இவர் சொல்லும் போது பக்கத்தில் அந்த ஹீரோனி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கே எப்படி இங்கே பேசுகிறீங்க பக்கத்தில் டிங்க் இருக்கான் அவன் ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்க போகிறான் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு இவர் என்ன சொல்கிறனா அவன் ரொம்ப சின்ன பையன் அவன் அதெல்லாம் பார்க்க மாட்டான் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா அவருடைய மனைவியை கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரு அவளை கிஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு இப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பக்கத்துல டிங்கு பார்த்தோன்னா அந்த முதவி இவங்க முத்தம் இருக்குது இது பண்ற வேலை எல்லாம் வித்தியாசமாவே இருக்கும் இப்ப ஹீரோனிய ரொம்ப நேரமா கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க ரொம்ப லேட் சீக்கிரமா ஆபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறான் அவர் போன கொஞ்ச நேரத்துல டிங்கு என்ன பண்றனா அவனோட அண்ணிய ஒரு மாதிரியாவே பாக்குறான் இதை நம்ம ஹீரோனி லைட்டா கவனிச்சாங்க கவனிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு இவன் பாக்குற பார்வையே சரியில்லை அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க முடிவு பண்ணிட்டு இதை நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது இந்த சீன் எப்படியே கட் பண்றாங்க இப்ப அடுத்த சீன் பாத்தோனா நம்ம ஹீரோனுடைய பெட்ரூம் தாங்க கட்டுறாங்க நம்ம ஹீரோன் என்ன பண்றான்னா கையில ஒரு பால் டப்பா வச்சுட்டு டிங்கு செல்லம் பால் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வெளியில இந்த டிங்கு ஆ சரி அண்ணின்னு சொல்லிட்டு வேகமா வரான் இப்ப நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அந்த பால் பாட்டில சைடில் வச்சுட்டு நீ பால் உடனே அவனு ஓகே சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய முந்தாணியை லைட்டா எடுத்து விடுறாங்க இப்ப இந்த மூதவி என்ன பண்ணதுன்னா அவங்களுடைய மாறுபக்கத்து மேல கை வச்சுட்டு குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா தடை விட்டு இருக்கான் இப்ப நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா இவன் பைத்தியமில் நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சே அவனு யோசிக்கும் போது இவன் தடை குட்டியா இருக்கும் போது இவனோட ஆண்டனா எழுந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது உடனே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஓகே இவன் பைத்தியம் கிடையாது இவன் பைத்தியம் மாதிரி நடிக்கிறான் இல்லனா இவனுக்கு தம்பி ஏன் எப்படி நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த விஷயத்த கண்டிப்பா என் வீட்டுக்காரங்களும் தெரிவிச்சே ஆகணும் இவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு உடனே அவனை டிங்கு பெட்ல படுக்க வச்சுட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்ப அடுத்த சீன்ல பாத்தோன்னா நம்ம ஹீரோனி அவங்க கிச்சன்ல நிக்கிறாங்க கிச்சன்ல நின்றுட்டு இந்த விஷயத்த எப்படியாச்சும் ராகேஷ்க்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ சொல்றாருங்க வந்தவர் நேரா அவங்க ஒய்ஃப கட்டிபிடிக்கும் போது இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு இல்லங்க இந்த டிங்கோ பத்தி தான் டிங்கோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அவன் பாக்குற பார்வை எங்கிட்ட நடந்துக்கிற விதம்லாம் எல்லாம் பார்த்தோன்னா எதுவுமே சரி கிடையாதுங்க அவன் பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு இவங்க சொல்லும்போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா நீ ஏன் எப்படி பேசுற இந்த வீட்டுல இருக்கிறது நீ மட்டும் தானே அப்ப அவன் உன்னதானே பாத்துட்டு இருப்பான் உன்ன பாப்பான் வீட்டுக்குள்ளதானே சுத்திட்டு இருப்பான் நீ ஏன் தப்பா நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஈரோன் என்ன சொல்லலாம்னா சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி வரேன் இதுக்கப்புறம் நீங்க என் கூட மேட்டர் பண்ற மாதிரி இருந்தா வெளியில வச்சு பண்ணாதீங்க உள்ளே நம்ம பண்ணிக்கலாம் கதவு சாத்திட்டு அப்படின்னு இவ சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருனா நான் உன் கூட இந்த வீட்டுல ரொம்ப ஃப்ரீயா மேட்டர் பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன் நீயும் அப்ப சந்தோஷப்படுவ நானும் சந்தோஷப்படலாம்னு ஆசைப்பட்டேன் ஆனா நீ இப்படி சொல்ற சரி ஓகே உனக்காக நான் ஒன்னு பண்றேன் நம்ம டிங்குவ மாமா மாமி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு அவன் அங்க இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்ம ஈரோனி சரிங்க ஓகே அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேர் பேசுறத இந்த டிங்கு ஜெனரல் வழியா நின்னு அவங்க பேசுறத கேட்டுட்டு தாங்க இருக்கான் இப்ப இந்த சீனை எப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பாத்தோனா நம்ம டிங்கோ மாமா என்ன பண்றாருன்னா நம்ம டிங்கோ பைக்ல கூப்ட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு இதே டைம்க்கு நம்ம டிங்கோட மாமியை தாங்க காட்றாங்க அவங்கள பாத்தன்னா வீட்ல ரொம்ப செக்ஸியா உட்காந்து அவங்க துணி துவச்சிட்டு இருக்காங்க அவங்க உக்காந்து இருக்கிற சீன்ஸ் எல்லாம் இந்த வீடியோல காட்ட முடியாது அது சென்சார்ல போயிடும் இப்போ இந்த ஆண்ட்டி என்ன பண்றாங்கன்னா வெளியில வந்து நம்ம டிங்க வெல்கம் பண்றாங்க வா டிங்கு அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணும்போது நம்ம டிங்கோ அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள போறான் போனவன் அவங்க அத்தைய கட்டி பிடிச்சிட்டு அவங்களுடைய மேலழகுல கை வச்சுட்டு எனக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் உடனே அவங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னா இவனை பாத்தீங்களா இவன் இன்னும் மாறவே இல்ல இப்படிதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க இப்போ டிங்கோட மாமா என்ன சொல்றனா சரி ஓகே பையன் ரொம்ப பசியில வந்திருக்கான் அவனை உள்ள கூட்டு அவனுக்கு பால் கொடு நான் போய் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு உடனே அடுத்த சைட்ல பாத்தோன்னா நம்ம டிங்கோ பெட்ல படுக்க வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க கையில ஒரு பாடலப்பா கொடுத்து டிங்கு குடின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்குறாங்க அவங்க குடிச்சுட்டே இருக்கும்போது அதே இடத்துக்கு அவங்க மாமாவும் வந்துறாரு உள்ள வந்த உடனே அவர் என்ன சொல்றா டிங்கு இதே மாதிரி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு கொஞ்ச நாளைக்கு டிங்கு நம்ப கூட தான் இருப்பான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து நல்ல உடம்பு தேத்தி வச்சுதான் அனுப்பணும் அப்படின்னு அந்த அங்கிள் சொல்லும் எங்க டிங்குக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் முதல்ல நீங்க அதை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க அந்த அங்கிள் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஆன்டி என்ன பண்றாங்கன்னா அவனுக்கு ஆயில் மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இவங்க முந்தானை எடுத்து இடுப்புல சுருவிட்டு அவன் மேலே உட்காந்து அவங்க பண்ணுற சீன்ஸ் எல்லாம் செமையாவே இருக்குங்க ரொம்ப டெம்டேஷனாகவே இருக்கும் இந்த சீன்ஸ் எல்லாம் அதனால பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் பாருங்க இந்த சீனை எப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த தாங்க காட்டுறாங்க நம்ம அத்தை கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும் போது அவங்களோட ஹஸ்பண்ட் மேல டிங்கு உட்காந்து குதிரை சவாரி பண்ணிட்டு இருக்கான் இப்போ அந்த அத்தை என்ன சொல்றாங்கன்னா வாங்க உட்காந்து சாப்பிடலாம்னு சொன்னோடே இப்போ இவங்க மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏரிய இடத்துக்கு நம்ம டிங்கு என்ன பண்றோன்னா வேகமாக சாப்பிடும் போது அதுக்கு அந்த அத்தை என்ன சொல்லனா என்ன அவசரம் டிங்கு கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுன்னு சொல்றாங்க உடனே பக்கத்துல இருந்த மாமா என்ன சொல்றாருன்னா என்னோட தங்கச்சி மட்டும் இப்போ உயிரோட இருந்தா இந்த டிங்கு எவ்வளவு அழகா எவ்வளவு சூப்பரா பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு ஏன்னா அவங்க தங்கச்சி இறந்திருப்பாங்க அத்தை ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நம்ம கையில் கிடையாதுங்க எல்லாம் அந்த கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த சீனிங் இப்படியே கட் பண்ணுறாங்க இப்போ அடுத்த சீனில் பார்த்தோன்னா நம்ம ஆண்டியும் நம்ம அங்கிளும் சேர்ந்து பெட்ரூமில் செம்மையாகவே மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க இப்படி மேட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களோட பெட்ரூம் கதவு ஓப்பனில் தாங்க இருக்கும் வெளியில் உட்காந்து டிங்கோ அதை பார்த்துட்டு தாங்க இருப்பான் ஒரு வழியாக அந்த அத்தை மேட்ரு முடிச்சுட்டு வெளியே வரும்போது டிங்கோ பார்த்தோன்னே டிங்கு நீனு தூங்கலையா முடிச்சுட்டு தான் இருக்கியா சரி இரு நான் உனக்காக பால் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு பால் எடுத்துகிட்டு வந்து டிங்குகிட்ட கொடுக்குறாங்க டிங்கும் அந்த பாலை இவங்க மடியில் படுத்துட்டே குடிக்கிறான் அப்போது இவன் என்ன பண்ணுறான்னா அவங்களுடைய மார்பகத்தை மேலே கை வச்சுட்டு விளையாட ஆரம்பிக்கிறான் இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பாத்தோன்னா இந்த அத்தை என்ன பண்றாங்கன்னா குளிக்கலான பாத்ரூம் போயிட்டு குளிச்சிட்டு இருக்காங்க இவங்க துணியெல்லாம் கழிட்டு இருக்கும் போது திடீர்னு உள்ள இந்த டிங்கு வந்துறான் வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கூட ஷாக்காம வா டிங்கு வந்து குழி அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் உள்ள கூப்பிட்டு குளிப்பாட்டுறாங்க இப்படியே குளிப்பாட்டிட்டு இருக்கும்போது இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அவனுடைய தொடையில சோப் போடுறாங்க அப்ப திடீர்னு அவனுடைய சிபிலின் மேல கை வச்சாங்க அவனுடைய தம்பி மேல கை வச்சோன்னே அவங்களுக்கு பயம் வந்திருது இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா மூளை இவ்வளவு சின்னதா இருக்கு ஆனா இவனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடையும் தயக்கத்தோடையும் அவனோட தம்பி மேல கை வைக்கலாம் போகும்போது திடீர்னு இவங்களுடைய வீட்டுல யாரோ ஒருத்தங்க ஆரன் அடிக்கிற சவுண்ட் கேட்குது உடனே இவங்க சுயநிலை உட்காந்துட்டு வந்தது உங்க மாமா தான் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வெளியே வந்துடுறாங்க இப்ப அடுத்த சைடில் பார்த்தோம்னா இந்த மாமா என்ன பண்றாருன்னா அவர் தின்னல உட்காந்து ஏதோ பேப்பர்ல எழுதிட்டு இருக்கும்போது அங்க வந்து அத்தை என்ன பண்றான் கையில டீ எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க இப்ப அவன் என்ன பண்றதானா டீ வாங்கினவருக்கு இப்ப இவங்க சொல்றாங்க டிங்கு பத்தி உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு டிங்குக்கு அவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது போது அவன் எல்லாம் நல்லா இருக்கான் ஆனா அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க டிங்கு வந்து இப்ப சின்ன பையன் கிடையாது அவன் ரொம்ப பெரிய பயனாயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன சொல்லனா நீ சொல்றது கரெக்ட் தான் மூளை வேணா ரெண்டு வயசு குழந்தையா இருக்கலாம் அவன் அவன் உடல் அளவுல பெரிய பையன்தான் அவனை நாம்ம தான் நல்லா பார்த்துக்கணும் அவனுடைய அண்ணியும் அண்ணனும் சேர்ந்து கண்டிப்பாக அவனை நல்லாவே பார்க்க மாட்டாங்க இதுக்கப்புறம் அவனை தான் பார்க்க போறோம்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த அத்தை என்ன சொல்றாங்கன்னா ஓகேங்க இதுக்கப்புறம் அவனை நான் நல்லா பார்த்துக்குறேன் நம்ம பையனை மாதிரி அப்படின்னு இவங்க சொன்ன உடனே இந்த எபசோடோ முடிச்சிருப்பாங்க கூடிய சேகரத்தில் இதோட அடுத்த வீடியோ நம்ம பார்த்துர்லாம் இத்துடன் விடை உங்கள் மிஸ்டர் பஜனை தேங்க் யூ கைஸ்